திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் கோவை மண்டல பத்திரப்பதிவுத்துறை துணைத் தலைவர் சாமிநாதன் விசாரணை மேற்கொண்டார். அப்போது பத்திரப்பதிவு எழுத்தர் மற்றும் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக பல்லடம் சார்பதிவாளர்கள் பிரவீனா மற்றும் ஈஸ்வரி ஆகியோர் பல்வேறு லஞ்ச ஊழல் செய்வதாகவும் பொதுமக்களை அவமதிப்பதாகவும் குற்றச்சாட்டு வைத்து சுமார் 100 அரசின் கவன ஈர்க்கும் போராட்டமாக வரும் 12 முதல் 7 பத்திரப்பதிவை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்த நிலையில் அதனை விசாரிக்க டிஐஜி பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு வந்திருந்தார். அப்போது அனைத்து பத்திரை எழுத்தர்கள் மற்றும் விவசாயிகள் பொதுமக்கள் அரசியல் கட்சியினர் என பலரும் பங்கேற்று இருந்தனர். தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர்கள் அனைவரும் வைத்த நிலையில் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவையுங்கள் என்றும் உரிய ஆவணங்களை கேட்டும் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது வாக்குவாதத்தில் பலரும் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து இரு சார்பதிவாளர்களையும் உடனடியாக மாற்ற வேண்டும், அப்போதுதான் நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம் என்றும் அவர்கள் ஒருமனதாக கோரிக்கை விடுத்தனர். அதனைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக அவர் கூறியதைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் அனைவரும் எழுந்து வெளியே சென்றனர். தொடர்ந்து போராட்டம் திங்கட்கிழமை முதல் நடைபெறும் என்றும் இதனால் அரசிற்கு நாள் ஒன்றுக்கு சுமார் 15 வீதம் முதல் ஒரு வாரத்திற்கு 1 ரூபாய் வரை அரசிற்கு வருவாய் இழப்பு ஏற்படும் என்றும் தொடர்ந்து இதனால் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலரும் பாதிக்கப்படும் நிலை ஏற்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாற்றாவிட்டால் அதை கண்டித்து வருகிற 12/6/2023 இருந்து வருகிற 17/6/2023 சனிக்கிழமை வரை அத்தனை பத்திரை பதிவு நிறுத்துவது என்று முடிவு செய்தோம். அப்படி சொன்னபடிதான் இப்போது அதிகாரிகள் வந்து டிஐஜி விஜயங்களை இப்போது பேச்சுவார்த்தை கலைத்தார். பேச்சுவார்த்தையில் அவர்கள் தரப்பிலேயே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய நியாயங்கள் உடனடியாக நாங்கள் என்னென்ன தவறு செய்தோம், அவர் என்ன தவறு செய்தோம் என்பதற்கான ஆதாரங்களை கேட்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் ஆதாரம் ஒரே விஷயத்தை எப்படி கொடுக்க முடியும்? அதற்கான கால அவகாசம் கொடுக்க வேண்டும். அதுவும் இல்லாமல் போராட்டம் அறிவித்த பிறகு போராட்டத்தை தடுப்பதற்காக தான் இப்போ வந்திருக்கிறார்கள். அவர்களின் நோக்கம் வந்து எப்படியாவது போராட்டத்தை தடுத்துவிட்டு அடுத்து பேசிக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இங்கே இருக்கிற நம்முடைய ஆவணத்தில் ஆகட்டும், வழக்கில் ஆகட்டும், ஆவணம் தயாரிப்போராகட்டும், பெண்களாகட்டும் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி கடந்த 10 வேதனையிலே மன உளைச்சலுக்கு ஆட்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த போராட்டத்தை கலைத்த பேச்சுவார்த்தை என்பது எங்களை பொறுத்தவரையிலே தோல்வியில் முடிந்துள்ளது. ஏனென்றால் அதிகாரி அவர்கள் பேசும்போது தான் அரசு தரப்பிலிருந்து பேச சொல்கிறார், ஆனால் சொல்லுவது மட்டும் அதை செயல்படுத்துவதில்லை. நாங்கள் கூற குற்றச்சாட்டுகளுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் ஆதாரத்தை எப்படி கொடுப்பது? ஆதாரத்தை கொடுப்பதற்கான கால அவகாசம் வேண்டும், போராட்டத்தை நிறுத்த வேண்டும், அப்புறம் நாங்கள் கால அவகாசம் கொடுக்கிறோம் சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எனவே இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெறும், அனைத்து ஆவண எழுத்தர்களும் உறுதியாக இருக்கிறோம். இது அரசினுடைய கவனத்துக்கு செல்வதற்காகத்தான் இந்த போராட்டம். ஒரே கோரிக்கை, ஒற்றை கோரிக்கை, இங்கே இருக்கிற 2 பெண் சார்பதிவாளர்களையும் மாற்ற வேண்டும். அதை தவிர வேறு எந்த கோரிக்கையும் இல்லை. அடுத்து வருகிற புதிய சார்பதிவாளர்களுக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பையும் கொடுப்போம் என்று உறுதி கூறுகிறோம். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, பல்லடம்.